அருண் விஜய் பிரதர் ஆஸ் யூஷுவல் ஃபைட் நல்லா பண்ணியிருந்தார். அவருக்கு அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பட் படம் ஒன்றும் புதுசாக இல்லை, பழைய படம் தான் வந்து. ரெகுலரான ஹரி டெம்ப்ளேட் தான். யோகி பாபுவோட இது நிறைய டைமிங் சென்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ படத்தில். புகழ் அவ்வளோவா தெரில, ஆனால் யோகி பாபு ஆஸ் யூஷுவல் லைக் அது ஒரு படம் தூக்கி கொடுக்குது யோகி பாபுவோட காமெடி சீக்வன்ஸ். எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்திருக்க பதில் ஆள் நிற்கிறாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க. ஆமாம் இல்லை அது யானை டைட்டில் வச்சுருக்காங்க. படம் அதுக்கேற்ற கருத்து இருக்குது. டைரெக்ஷன் நல்லா சூப்பராக, ஹரி டைரெக்ஷனில் ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுருக்காரு. அருண் விஜய் படம் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது, நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது படம். ஓகே தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. சிங்கம் படத்தோட ஒரு ஓரளவுக்கு பெட்டர் கொடுத்துருக்காரு. ஹரியோட எனக்கு தெரியாதான் அந்த அளவுக்கு தெரியாது. ஆமாம் நல்லா பண்ணியிருக்கா. அவர் லெவல் அவர் ஆக்டிங் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அவர் மாசு தான் எப்பயுமே, வில்லன் இருந்தாலும் சரி ஹீரோ இருந்தாலும் சரி எல்லாமே மாசு தான். அந்த லெவல் கொடுத்துருக்காரு அவர். காமெடி யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது படம். படம் செம சூப்பராக இருக்குண்ணா. படம் பார்க்கறதுக்கு நல்லா செம சூப்பராக, மூணு மணி நேரம் போனதே இல்லை, நல்ல விறுவிறுப்பாக போகுது படம். சூப்பராக இருக்குன்றீங்களா? எது சூப்பராக இருக்குது படத்தில்? படத்தில் ஆக்ஷனும் நல்லாயிருக்கு, காமெடியும் நல்லா இருக்குது. எல்லா காம்பினேஷன் செம காம்பினேஷன் கொடுத்துருக்காரு ஹரி. இது வரைக்கும் தமிழ் சினிமா ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ நல்ல காம்பினேஷனாக கொடுத்துருக்குறாரு ஹரி. அதே மாதிரி அவர் படத்தில் இந்த படம் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காரு. படம் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. கதாநாயகி நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் சூர்யாவுக்கு ஒரு பேக் அடி கொடுத்துருக்குறாரு. ஆமாம் ஹரி நல்ல ஒரு பேக் அடி கொடுத்துருக்காரு. முன்னாடி நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்து ரசித்த படம் எது? ராஸ்டாவில் அடித்த படம் நான் வந்து இப்போ சமயத்தில் ஆறு கூட டிவியில் போட்டிருந்தாங்க. இப்போ பார்க்கறதுக்கு ஆறு பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது மாதிரி இருக்குது. உண்மையாக நல்லா இருக்குது தலைவா, உண்மையாக செம சூப்பராக இருக்குது. அவர் கேரக்டரும் சரி, நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது புரியுதா. அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம், புதுசாகவே பார்க்கலாம். அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்களா? நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் அவர் பண்ணுற ஒரு ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அதனால தான் சென்டிமெண்ட் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஃபைட் சீன் பழைய படத்தோடு இது நிறையா இருக்குது, டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. அங்கே அருண் விஜய் சார் வந்துக்கிட்டு இருக்காரு, ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தெரியுது.